அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இருக்கிறது ஒரு ஒரு ஸ்பெஷல் செஷன், கேள்வி பதில் அந்த மாதிரி டைட்டில் செஷன் வச்சிருக்கோம். லாஸ்ட் வீக் ஐயா வந்து ஃப்ரீ டிஸ்கஷன், கேஷுவல் டிஸ்கஷன் மாதிரி பிளான் பண்ணோம். அந்த இதில் வந்து ஃப்ரீயாக, அதாவது அனுபவங்கள், வர்றதுக்கு முன்னாடி அனுபவங்கள், வந்ததில் அனுபவங்கள், அந்த மாதிரி கேஷுவலாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நினைச்சிருந்தாங்க. பட் அது கேள்வி பதிலாக மாறிடுச்சு, மாற்ற முடியலை. ஸோ அதனால் இப்போவே கேள்வி பதிலாகவே டைட்டில் வச்சுக்குவோம் அப்படின்ட்டு. லாஸ்ட் டைம் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணலை. ஏன்னா சில பேர் ரெக்கார்டு பண்ணாமல் இருந்தால் பேச முள்ளாடி வர்றாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையில். ஸோ இப்போ கூட அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போ ரெக்கார்டு பண்ணுறோம், இப்போ ரெக்கார்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யாருக்காவது ரெக்கார்டிங் வேணாம்னா முன்னாடியே சொன்னீங்கன்னா அந்த ரெக்கார்டிங் அந்த டயத்துக்கு பாஸ் பண்ணுங்க. ஸோ ரெக்கார்ட் ஆகாது. ஸ்டில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய இதை ஐயாவோட ஷேர் பண்ணிக்கலாம். ஐயா நீங்க இப்போ சம் ஜென்ரலா எல்லாம் சொல்ல விரும்புறீங்களா ஐயா? இல்ல, நம்ம ஏதாவது கேள்வி கேட்கட்டும், கேள்வி கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லிடலாம். சரியா? ஏன்னா இது நம்ம கேள்வி பதில்ங்கிறனால, ஏன்னா போன தடவை நிறைய பேர் கேள்வி வந்தாங்க, அவங்க கேள்வியை நம்ம அட்டன் பண்ண முடியல, அவங்கள வேகமா அவங்கள வாஷ் பண்ணி அனுப்பி விட்டோம். இந்த தடவை நம்ம கொஞ்சம் பொறுமையா பதில் சொல்லலாங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். யாரும் கேள்வி இருந்தோம்னா கேட்கலாம், நம்ம அட்டன் பண்ணலாம். Okay, so gate now is open. Only straight kelvigal kekka aarambikkalam. Kelvi kekka virumburavanga answer is option use pannunga. Bhaskar Arakkonam, na ungala unmute pannirukken, vaanga ya, neenga pesunga ayya oda. Iya vanakkam ayya. Vanakkam Babulal ayya ku vanakkam. Vanakkam, vanakkam Bhaskar. ரமணர் சொல்லியிருக்காரு, தானாக இருத்தலே தன்னை அறிதல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி தானாக இருத்தல்ன்றது எந்த எப்படி இருக்கிறதுங்க ஐயா? அதே மாதிரி தன்னுணர்வு இருப்புணர்வுன்னு சொல்றாங்க, அதுதான் ஆன்ம உணர்வா ஐயா? அதாவது இந்த பிரஜைன்னு சொல்லி நம்ம ஒரு ஏதோ ஒரு இருப்புணர்வு சொல்லலாம், இருப்புணர்வு பிரஜை, இதுதான் ஆன்மான்னா அதுதான். நாம எப்பவுமே நாம இருக்கிறோங்கிற உணர்வோட இருக்கிறோம் இல்லையா? அந்த இருக்கிறோங்கிற உணர்வோட இருக்கிறதே தன்னை அறிதல்வாகுது. நம்ம தன்னை அறிகிறதுக்கு விசேஷமான ஒரு பயிற்சி முயற்சிகள் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளை ஃபீல் பண்ணிட்டு நம்ம இருக்கிறத எப்பவும் ஃபீல் பண்றோம், அதை ஃபீல் பண்றத நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அதுவே தன்னை அறிதல், தானா இருத்தலே தன்னை அறிதலாம்ன மாதிரி அவரு சொல்லுவார். அது அப்ப அந்த தன்னுணர்வு, அந்த இருப்புணர்வு வந்து நம்ம மன உணர்வு தானங்க ஐயா? அது ஆன்ம உணர்வு எல்லாமே வந்து நீங்க மனசா மாறினா தான் அந்த உணர்வை நீங்க ஃபீல் பண்ண முடியும். உதாரணமா நம்ம உடல்ல வந்து நம்ம ஒரு கையை வச்சு உடலை டச் பண்றோம், டச் பண்றதுனால ஒரு டச் ஃபீலிங் நமக்கு கிடைக்குது. அந்த டச் ஃபீலிங் வந்து எங்க வருதுன்னு சொன்னா நம்முடைய பாடியில இருந்து தான் வருது. நம்ம டச் பண்ணுறதுக்கு மேலே அங்கே என்ன உணர்வு இருந்தது? பாடி வந்து உணர்வோட தான் இருக்குது, உணர்வு இல்லாமல் இல்லை, உணர்வோட தான் இருக்குது. பட் இருந்தாலும் இருக்கிறது தெரியாமல் இருக்குது. அதே மாதிரி நம்ம மனசு வழியாக வெளிப்படக்கூடிய ஆன்மாவும் கூட இருக்கிறது தெரியாமல் உணர்வு மயமாகவே இருக்குது. பட் இருந்தாலும் அது மனதினுடைய வழியாக அது வெளிப்படும் பொழுது தான் ஏதோ ஒரு உணர்வாக நமக்கு வெளிப்படுது. இல்லைன்னா உணர்வாக தான் இருக்குது, இருக்கிறது தெரியாமல் இருக்குது. அந்த உணர்வை நம்ம உணர முடியாது இல்லைங்க ஐயா? இல்லை, இப்போ நம்ம உணர்றது இல்லைன்னு அந்த உணர்வு தானே? அது வெளிப்பட்ட உணர்வு தான் உணர்றேங்க ஐயா. வெளிப்பட்டது தான் உணர முடியும். வெளிப்படாததை உணரணும்னு சொன்னா உணர்றது யாரு? உணர்றது நம்ம மனசு தானே உணரணும்னு நினைக்குது. அதுவே தவறானது இல்லையா? அதனால அது வந்து அந்த சொல்லப்போனா அதுதான் அதை உணரணும், அதுக்கு அதை உணரணும்னு அவசியமே இல்லை. எப்பமா அது தன்னுணர்வாக தான் இருக்குது. அது நம்ம அந்த மாதிரிலாம் இப்போ அந்த காலத்து அணுகுமுறையில் ஆன்மா அறியணும், ஆன்மா உணரணும்னு சொல்லி நம்மளை வழி நடத்துறதுக்காக அப்படி நல்லாமல் சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் மாட்டிக்கிட்டு நம்ம முடிக்க வேண்டாம்.
அதனால நம்ம இயற்கையா நமக்கு எது நடக்குதோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் போதும். நன்றி பாஸ்கர், உங்களை நான் மீட் பண்றேன். ஜோசப், உங்களை நான் அன்மீட் பண்ணிருக்கேன், வாங்க ஐயாவோட பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா பாபுலால், ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா, இந்த கேள்வி பதில் மூலமா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. சரி. ஏன்னா ஒரு சாதாரண உங்களை மாதிரி ஆள் எல்லாம் பாக்கணும்னா சாதாரண ஆள் போய் பார்க்க முடியாது. ஒரு சத்குரு வயோதியோ ஒரு ஒரு வருஷம் பிரயத்தனம் பண்ணாலும் பார்க்க முடியாது. ஆனா உங்களை மாதிரி உயர்நிலை ஒரு சீஃப் மினிஸ்டர் எல்லாம் பாக்கணும்னா அதுக்குன்னு ஒரு தகுதி எல்லாம் இருக்கு. எங்களுக்கு எல்லாம் ஒரு தகுதியும் இல்ல. சும்மா நாங்க இப்பதான் முதல் ஸ்டெப் வச்சிருக்கோம், ஒண்ணுமே தெரியாதவங்க. உங்களோட சந்திக்க இப்படி ஒரு இது வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல, இப்ப நாங்க இந்த கொரோனாங்கிறனாலதான் கொஞ்சம் நாங்க கொஞ்சம் லாக்டவுன் மாதிரி பண்ணி வச்சிருக்கிறோம் நாங்க இடத்துல. எப்படியே அவங்களை சந்திக்கிறதுல ரொம்ப இது. நாங்களும் ஒரு ஞானத்தை நோக்கி பயணத்துல இருக்கோம், அதுல கேள்வி கேட்கிறோம், நிறைய தப்பா தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதுல என்னன்னா, நீங்க நாங்க தப்பா கேட்டாலும் ரைட்டா கேட்டாலும் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு சந்தேகம், எது கேட்டாலும் அதையும் பிரபாகத்துல விட்டுறாரு ஐயா அப்படிங்கறது கூட ஒரு சந்தேகமா இருந்துச்சு. ஏன்னா எதுக்கும் நாங்க முக்காவாசி தப்பா தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சிறுப்புல தனமா இருக்கு. போன தடவை ஒரு கேள்வி கேட்டேன் உங்கள்ட்ட, ஏன்னா அவ்வளவு தூரம் பக்குவம் இந்த லத்தி சார்ஜ் பண்ணும் போது ஒரு தடவை எனக்கு முன்னாடியே உணர்வு தெரியுது படி உள்ள போகுது அப்படின்ட்டு போன தடவை ஒரு வார்த்தை மட்டும் கேட்டேன். அப்ப கூட பேசாம இருந்தீங்க. ஏன்னா நான் கேட்கறது ஒரு சிறுப்புல தனமா இருந்தா கூட அதான் எல்லாத்தையும் சார் பிரபாகத்துல விட்டுறாரு அப்படின்னு கூட ஒரு சந்தேகம் வந்துச்சு. எந்த உணர்வா இருந்தாலும் அப்படிங்கறது ஒரு இருந்துச்சு. சரி, ஆனா உங்கள்ட்ட அந்த கவனிக்கும் தன்மையை ரொம்ப கவனிக்க முடியுது. உங்கள்ட்ட அந்த ஞானத்தன்மையை பொறுமையா நிதானமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அதுலயே நிறைய கத்துக்கிறோம். ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் சொல்லாம கத்துக்கிறது இருக்கு இல்லையா. சரி, உங்கள்ட்ட இருந்து அந்த விஷயம் ஒரு பொறுமையாவும் அந்த நிதானமாவும் இருக்கக்கூடிய ஒரு தன்மையிலயே நிறைய கத்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு முக்கியமான விஷயம். பார்க்கும் போதே சில விஷயங்கள் ஒண்ணுமே சொல்லாம கத்துக்கிறோம் இல்லையா. ரமணருக்கு பக்கத்துல உட்காரும் போதே கத்துக்குவாங்க, நாங்க ஒண்ணும் கேள்வியே மறந்து போயிடுங்க. அது மாதிரி உங்கள்ட்ட இருந்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டு இருக்கோம். என்னன்னா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு, ஞான விஷயங்களுக்கோ இல்லாட்டி முக்தி அடைகிறதுக்கோ ரொம்ப மகா பிரயத்தனம் பண்ணணும். சாதாரணமா சில ஜென்மங்கள் பல ஜென்மங்கள் எடுக்கணும்லாம் அப்படின்னு சொல்லிதான் நாங்க கேட்டிருக்கோம். இப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து சும்மா பொசுக்குன்னு எங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படுத்துது. அதாவது ரொம்ப பயங்கர மகா பிரயத்தனம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கப்ப நீங்க கொண்டு வரக்கூடிய ஒரு கான்செப்ட் ஒரு புதுமையா இருக்குது. அதாவது ஒரு என்ன இது சாதாரண அறிவு லெவல்லயே இதை செஞ்சிடலாம் அப்படிங்கிறப்பல நீங்க சொல்றீங்க. ஒரு புரிதல் லெவல்லயே அவங்க எல்லாம் அந்த அறிவு லெவலுக்கு மேல போய் பிரபஞ்ச அறிவோட சேரணும், இல்லாட்டி இறை நிலையோட உணரணும், இல்லாட்டி உணர்வு நிலையில இருந்தா தான் இதெல்லாம் நம்ம செய்ய முடியுங்கிறப்ப இருந்துச்சு. இது ஒரு புதுமையானதா இருக்கு உங்களுடைய வழிமுறை, அதுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். இல்ல, ஒரு சில கேள்வியா, ஒன்னும் ஞானத்தை நோக்கிய கேள்விகள் ஒது உங்களை சோதிச்சறிகிறதுக்காக இல்ல, எங்களை அறிவு கொஞ்சம் வளர்த்துக்கிறதுக்காக ஒரு சில கேள்விகள் எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா நானும் ஒரு உங்களாட்டம் ஒரு 10 வயதுல ஏதோ அந்த புக்கு வீட்டுல இருந்த புக்கை ஒரு படிச்சுட்டு இருந்தையா, அதை படிச்சுட்டுதான் மூச்சு பயிற்சி எல்லாம் செஞ்சு ஒரு தடவை மூச்சு பிடிச்சிக்கிச்சு. ரொம்ப நாள் அந்த பிரச்சனையை சால்வ் ஆகல. அந்த கும்பகம்லாம் சொல்றது அது மாதிரி எல்லாம் செஞ்சு பிராக்டிஸ் பண்ணி அது மாதிரி எங்க அப்பாவும் நிறைய அந்த மாதிரி ஞான நூல்கள் வச்சிருந்தாரு. உங்களாட்டம் படிச்சுட்டு தான் செய்யணும்னு அதுல ஏற்பட்ட ஆர்வம் தான். இப்ப எனக்கு 53 வயசு ஆயிடுச்சு, இன்னும் அதை நோக்கி பயணத்துல கண்டிப்பா போகணும்னு தான் ஒரு இதோட இருக்கேன். சரியா, ஒரு சில கேள்விகள் மட்டும் கேட்கலாம் ஐயா. ரொம்ப நன்றியா. இல்லையா, இப்ப நீங்க வந்து இப்ப 48 வருஷமா கிட்டத்தட்ட 18 வயசுல இருந்து இவ்வளோ அனுபவங்கள்லாம் பெற்று இப்ப இந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கீங்க, ஒரு புரிதலுக்கு வந்திருக்கீங்க. ஏன்னா அதுல நிறைய பக்குவங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். இப்ப நாங்க வந்து இப்பதான் முதல் ஸ்டெப்பே வைக்கிறோம். இந்த ஆன்மீகத்துல என்னன்னு தெரியாது, ஒரு பரவச நிலையோ ஒண்ணும் தெரியாது, தியானம் கூட ஒரு நிலையில இல்லைங்கம்மா. ஆனா நீங்க இந்த புரிதல் நிலை இருந்தாலே போதுங்கிறீங்க. இதுல நம்ம ஞானம் அடைய முடியுமாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா நீங்களே இப்ப உழவு பக்குவம் பெற்றுட்டு அதுல நிறைய அனுபவங்கள்லாம் பெற்றிருக்கீங்க இல்லையா, போய் உணர்வு நிலையா அது இதெல்லாம் தொட்டுட்டு தான் நீங்க வந்துட்டு இப்ப இதை கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்ப நாங்க ஒண்ணுமே இல்லாத இப்பதான் ஸ்டெப் வைக்கிறோம். இது முதல் கேள்வியா, முதல் ஸ்டெப் வைக்கிறோம். இதுல எங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு, ஏன்னா அதுக்குன்னு ஒரு பக்குவம் எல்லாம் இருக்கணும் இல்லையா. இப்ப ஞானம் அடையணும்னா அது என்னன்னு முதல் தெரியணும் இல்லையா. இப்ப அந்த மாதிரி ஒரு முதல் ஸ்டெப்ல இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க இவ்வளவு பெரிய அனுபவம் பெற்று வந்துட்டு சாதாரண விஷயம்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. நாங்க வந்து ஒண்ணுமே இல்லை, இப்பதான் எல்கேஜி பிள்ளையாட்டம் இருக்கும். நாங்க வந்து இப்ப அந்த நீங்க சொல்ற அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டா அது ஒரு ஞான நிலை அடையறதுக்கு வழி வகுக்குமா அப்படிங்கறது எனக்கு ஒரு சந்தேகம். இது முதல் கேள்வியா, இதுக்கு முதல் கொஞ்சம் சொல்லுங்க. ஒண்ணும் இல்லை, இது ஞானத்தை நோக்கி போக்குற பயணத்துல வர கேள்விகள் தான், வேற ஒண்ணும் இல்லை. இல்ல, அதாவது உண்மையிலேயே அது அவ்வளவு எளிமையா தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளை ஏற்றிட முடியாதபடி இருக்குது, ஏற்றிட முடியாதபடியும் இருக்கத்தான் செய்யுது.
இப்போ அதுக்காக தான் என்னன்னு சொன்னால், நீங்கள் அங்கங்கெல்லாம் போய் பயிற்சி பண்ணி முயற்சியெல்லாம் பண்ணி ஒரு தவிச்சுக்கிட்டு இருக்கிற நிலையில் இது கிடைச்சிதுன்னு சொன்னால் உங்களுக்கு இது கிடைக்க வேண்டியது தெரியும். மற்றபடி மேட்டர் சிம்பிள் தான், மேட்டர் ஒன்றும் காம்ப்ளிகேட்டட் கிடையாது. இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு பக்குவங்கிறது நமக்கு நமக்கு ஒரு திருப்தி ஏற்படுத்துறதுக்காக தான் அந்த பக்குவங்கள்ங்கிறதெல்லாம். உங்களுக்கு திருப்தி ஏற்படலைன்னு சொன்னால் இதையாவது ஒரு பயிற்சி மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு அந்த திருப்திக்கு வர முடியும். இன்னும் ஏற்கனவே பயிற்சி போதுமானபடி எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் இது இவ்வளோதானன்னுட்டு உங்களுக்குமே தெரிஞ்சிடும். அது இது ஒரு கஷ்டமான விஷயம் இல்லைன்னு உங்களுக்குமே புரிஞ்சிடும். நம்ம புரிஞ்சதை நீங்கள் ஏற்றுக்கிறதுல எந்த சிரமமும் இருக்காது. சரியா? இல்லை இப்போ ஞான நிலைன்னு நீங்கள் சொல்ல வர்றது வந்து இப்போ நம்மளை உணர்ந்துக்கிற நிலையா, இல்லை இப்போ வரக்கூடிய இந்த பயம் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு மட்டும்தான் சொல்கிறீங்களா, இல்லை இப்போ என்னையை நான் உணர்ந்துக்கக்கூடிய நிலையா? அதாவது லிபரேஷன் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு ஞானத்தை விட. அந்த ஞானம் அந்த லிபரேஷனுங்கிறது நம்முடைய மனதினுடைய இயற்கையான நிலையே அதுதான். ஒவ்வொருத்தருடைய இயற்கையான நிலையே அதுதான். அதை நம்ம அடைய வேண்டிய தேவையே இல்லை. ஆனால் நீங்கள் ஞானம் அடைஞ்சால் தான் இந்த லிபரேஷனை உங்களால் ரெகனைஸ் பண்ண முடியும், ஏற்றுக்கிட முடியும். ஓ இது இருக்குமா அப்படி இருக்குமா? அதாவது லிபரேஷன் சொன்னாலே மனசு வந்து மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசாக இயங்கிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகளுக்கெல்லாம் அப்படி தான் இருக்குது. அது இன்னோசன்ட் ஸ்டேட், எதுவுமே தங்குறது இல்லை, எதுவுமே தங்குறது இல்லை, அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டில் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டை அது ஏன் ஏற்றுக்கிடுறது இல்லைன்னு சொல்லி சொன்னால், ஒரு அறிவு வளர வளர அந்த இன்னோசன்ட்லேருந்து வெளியே வந்துடுது. இப்போ நாமளும் அதே மாதிரி இந்த இன்னோசன்ட் ஸ்டேட்லேருந்து வெளியே வந்திருக்கிறதுனால நம்முடைய இன்னோசன்ட் ஸ்டேட்டை நம்மளால் ஏற்றிட முடியல. இன்னோசன்ட் ஸ்டேட்டுங்கிறது நம்முடைய மனதினுடைய இயற்கையான நிலை தான். அந்த இயற்கையான நிலை எப்போவுமே இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம அதை வந்து ஏற்றுக்கிடுறதுக்கு நமக்கு பக்குவம் அடைய வேண்டியதில்லை. புரிஞ்சுக்கிட்டால் போதும், அங்கே எதுவுமே நமக்கு அடைய வேண்டியதில்லை. இதுதான் நம்ம இயற்கையான நிலையை சரதானிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். அது ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது தான். இது கூட நீங்கள் இன்டலெக்சுவலான ஒரு கன்க்ளூஷன் தானே ஒழிய, நிறைய அனுபவங்கள் எல்லாம் அடைஞ்சி அப்புறம் ஒவ்வொரு அனுபவமா மாறி மாறி ஹையர் ஸ்டேட்டுக்கு போற அனுபவங்கள் கிடையாது. அதனால ஆனா நமக்கு வந்து அனுபவங்களை விரும்பிக்கிட்டே இருக்கிறனால அனுபவங்கள் மூலமா வந்துதான் இங்க வர வேண்டியது இருக்கு. அப்படிதான் ஒவ்வொருத்தரும் வராங்க. ஆனா உண்மையில அது தேவையில்லை. பட் இருந்தாலும் நம்ம அனுபவத்தை எதிர்நோக்கிட்டு இருக்கிறனால அனுபவத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அப்ப அவங்க வந்து லிபரேஷன்ல இருக்காங்க இல்லாட்டி ஞானத்துல இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க இருக்க ஸ்டேட்டா அவங்கள வந்து ஞானத்துல இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. லிபரேஷன்ல இருக்கறாங்க. ஞானம்னா அது உணர்ந்துக்கிறது தானே? நான் லிபரேஷன்ல இருக்கேன்னு உணர்ந்துக்கிறது தான் ஞானமா? அதாவது அந்த அது இருக்கிறதெல்லாம் கரெக்ட் தான்ங்கறத ஒரு முடிவுக்கு வரணும். அதுவும் கூட ஒரு இன்டெலக்சுவலான முடிவு தானே. அந்த இன்டெலக்சுவல் முடிவு எடுக்கிறதுக்கு குழந்தைக்கு முடியாது, ஏன்னா அதுக்கு அறிவு என்ன வளரல இல்லையா? இயல்பாவே இருக்கு. அதை நம்ம அறியறதுக்காக அதை அடையறதுக்காக எந்த முயற்சியும் தேவையில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஞானம். இருந்தாலும் இப்ப முயற்சி பண்றோம் இல்லையா, இப்ப நீங்க சொல்றீங்களே இப்ப இந்த நிலையெல்லாம் நீங்க வச்சுக்கிட்டே இருக்க, இந்த ஃபீலிங்ஸ வச்சுக்கிட்டே இருக்க, இதெல்லாம் வேணாம் விடுங்கிறது அது ஒரு முயற்சி தானே? இல்ல, நீங்க முயற்சிக்கு வந்துட்டுனாலே உங்களுக்கு எதை அடையணுங்கிறது வந்துடும். நீங்க எதை அடைஞ்சாலுமே அது சரியானது இல்ல. அது உங்க இயற்கையானதை நீங்க ஏற்றுக்கிடணும், அவ்வளவுதான். இயற்கை இப்ப ஃபீலிங்ஸ் எண்ணங்கள்லாம் வர்றதை நீ அது பாட்டு விட்டுரு அப்படிங்கறது அது ஒரு ட்ரை பண்ணி தானே விடுறோம். நாங்க இப்ப பிராக்டிஸ் பண்ணி தான் விடணும் நானு இல்லையா? கரெக்ட் தான். உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் விடணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி விடுறீங்க. அப்போ அது இன்னும் ஞானத்துக்கு வரலன்னு தான் அர்த்தம். அது ஞானம் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டுனாலே போதும். வேற ஒன்றும் ஒரு வேலையுமே இல்லைன்னு சொன்னால் நீங்க விடுறதுங்கிறதே கிடையாதுல்ல. விடணும்னு என்ன இருக்கு? ஒண்ணுமே விட வேண்டியது. புரிஞ்சுக்கிட்டு அதை கொஞ்சம் என்ன இப்ப நீங்க சொல்லியிருக்கீங்க, அது ஆனால் ப்ராக்டிக்கலா வரதுக்கு எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு நாள் ஆகும் கொஞ்சம். இல்லை நீங்க அதாவது நீங்க இதுல வந்து ப்ராக்டிஸ்னால கிடையாது, அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எதை எதிர்பார்த்துட்டு இருக்கு, எதையோ செஞ்சு எதையோ அடையணும் லாங்குவேஜ்ல இருந்து. அதான் சொல்றேன், அது ஏதோ பெரிய வேற எதுக்கு போறது, வேற ஸ்டேட்டுக்கு போறதுன்னு நினைச்சிட்டுதான் இருந்தோம். அதனால உங்களுடைய விஷயங்கள் கொஞ்சம் புதுமையா இருக்குது. அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா ஆராய்ச்சி பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா ஒண்ணும் கேட்கலாமையா? இது சம்பந்தமா தான் சரி இல்லையா? இது
இல்ல நீங்க சொல்லப்படி இந்த வழியானது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வான வழியா சொல்றீங்களா இல்ல ஞானத்தை எல்லாரும் பெறணுங்கிறதுக்காக வழியான சொல்றீங்களா எந்த விதத்துல எடுத்து ஆன்மீகத்தோட சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஞானத்தை அடைறதுக்கான வழியா சொல்றோம் இதுலயே இப்ப சரியா ஞானமே ஆன்மீகமே சம்பந்தம் இல்லாம பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை தீர்க்கறதுக்கான வழி சொல்றோம் ஒண்ணுதான் ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்டும் சரியா சரியா இதுல இப்ப ஒரு நல்ல ஒரு நிலைக்கு நல்ல இப்ப நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்களை உடல் ரீதியா பக்குவமா வச்சிருக்கீங்க மூச்சு பயிற்சி இல்லாட்டி உடல் பயிற்சி செஞ்சு அது மாதிரி மனதையும் நல்லா பக்குவப்படுத்துறீங்க இந்த என்னெல்லாம் வேணா இது மாதிரி ஒருமைப்படுத்தணும் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் மன அலைய குறைக்கணும் இதெல்லாம் பண்ணி நிறைய பக்குவப்படுத்துறோம் உடலையோ மனதையோ மனதையும் பயன் பக்குவப்படுத்திதான் வைக்கிறோம் ரெண்டையும் பிரிக்க முடியாது அதெல்லாம் பண்ணிதான் உங்களை நிலைக்கு வந்திருக்கீங்க இப்போ உங்களுடைய சொல்றதுல வந்து வெறும் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் தான் இருக்க வழிய இந்த உடம்ப கொஞ்சம் பக்குவப்படுத்துறதுக்கோ மனச பக்குவப்படுத்துறதுக்கோனா காரியங்கள் நன்மைகள் தீமைகள் இது மாதிரி எல்லாம் சொல்லி அதெல்லாம் நம்ம குறைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வருது இந்த மாதிரி தீய எண்ணங்கள் அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்ல மனதுக்கோ உடலுக்கோ பயிற்சி இல்லாம இந்த வெறுமனை இருக்க ஒரு அசாதாரண ஆளு வெறும் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல சரி இந்த எண்ணங்கள்லாம் விட்டாலே அது போதுங்கிறீங்களா அது கேக்குறேன் இல்ல எந்த பயிற்சியும் இல்லையே அது உடலுக்கோ மனதுக்கோ பயிற்சி இல்லையே அப்படிங்கிறப்பல எனக்கு வருது அதாவது நீங்க ஆன்மீகமா பயிற்சி பண்ணீங்கன்னு சொன்னால் சில பயிற்சிகளை கடந்து தான் நீங்கள் இதை அடைய முடியும் ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு ஆன்மீகமே கிடையாது மனசில் வேதனை தான் இருக்குதுன்னு சொன்னால் அது நீங்கள் பயிற்சி பண்ணிகிட்டுலாம் இருக்க முடியாது அப்போ நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னால் மனவேதனையிலிருந்து உங்களால் விடுபட முடியும் ஆனால் ரெண்டும் ஒன்று தான் இப்போ நாம் சொல்கிற கான்செப்ட் ரெண்டும் ஒன்று தான் பயிற்சிகள் வந்து நம்ம கொடுக்கணும்னா கொடுக்கலாம் அது நிறைய நம்மகிட்ட வர்றவங்களே பயிற்சி முயற்சிகள் எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கிறாங்க அதனால நம்ம இன்னும் போய் இன்னும் பயிற்சி பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல சரியா இந்த கடைசியா ஒரே கேள்வியா இல்ல இப்ப இந்த ஃபீலிங்ஸ் எண்ணங்கள் நமக்கு வேணாத எண்ணங்கள்லாம் வரப்போக்கத்துல அந்த பிரபாதத்துல விட்டவே சொல்றீங்க இப்ப நான்ங்கிறதும் அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கு எனக்கு தன்னுணர்வுங்கிறது இப்ப நான்ங்கிறது நான் தான் செஞ்சிட்டு இருக்கேன் நான் தான் இப்ப எங்க வீட்டுல காப்பாத்துக்கேன் இந்த ஒரு வீடு வாங்கிட்டேன் அந்த மாதிரி எண்ணங்கள் இப்ப இந்த நானையும் இதோட விட்டுடலாமையா அந்த இதை பிரபாதத்திலேயே விட்டுடலாமா இல்ல நீங்க எதையுமே விடுறதுக்கு உங்களுக்கு வேலை இல்ல இல்லையா வச்சிருக்கீங்க அதுவா போயிட்டு தானே இருக்கு எதுவுமே இருக்கிறது இல்ல எல்லாமே போயிட்டு தான் இருக்கு உங்களுக்கு வேலை ஏதாவது இருந்தா வேலையை மட்டும்தான் பாக்கணும் ஒழிய நான விடுறேன் உணர்வுகளை விடுறேங்கிற வேலையெல்லாம் நமக்கு கிடையாது அது விடணும்னு சொல்லி யாரு சொன்னது இல்ல அந்த உணர்வையும் விட்டுலாமான்னு கேக்குறேன் உங்கள்கிட்ட கேள்விதான் கேக்குறேன் இல்ல நீங்க எதையுமே விட வேண்டாம் எதையுமே நீங்க விட வேண்டாம் சரியா இல்ல மத்த உணர்வுகள் பயம் எனக்கு அந்த மாதிரி வருது வேற எண்ணங்கள் வருது அதெல்லாம் அந்த பிரவாகத்துல விட்டுருங்க நீங்க ஏன் அதை இது பண்றீங்க அப்படிங்கிறப்பல இப்ப நான் செய்யலங்கிறதையும் அது நாங்கிறது இல்லங்கிறது மாதிரி விட்டுலாமா அது முக்கியமானது நினைச்சு அதாவது எல்லாமே உணர்வுகளை பொறுத்த அளவுல அது எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம் எது வேணாலும் வந்துட்டு போட்டோம் நீங்க வந்துட்டு போடுறதுக்கு அனுமதி கொடுத்தாலே இது விடுற மாதிரி தான் அது ஓ அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால தான் நினைக்க வேணாம் அது என்ன வேணும் அது வந்தா வந்துட்டு போட்டோம் இருந்தா இருந்துட்டு போட்டோன்னு விட்டுட்டீங்கன்னா அதுவே போயிடும் அதுங்கிறக்கா நீங்க வந்து ஒண்ணுமே பண்ணலாங்கிறக்கா அது உங்கள்கிட்ட அங்கே இருந்துட்டு இருக்குமே அர்த்தம் இல்லை எல்லாமே மொமெண்ட்ரி தான் வந்து தானாவே வந்து தானாவே ஓகே ஓகே அது அது நான்ங்கற ஒண்ணு சரி அது ஒண்ணு அதையும் ஒண்ணு செய்வேனாங்கறீங்க நானும் கூட மொமெண்ட்ரி தான் புதுசு புதுசா தான் வந்துட்டு இருக்க வழியே வந்த நான் எல்லாம் பெர்மனன்ட் எல்லாம் இருக்காது ஓ சரியா ரொம்ப நன்றி ஓகே நன்றி ஜோசப் உங்களை நான் மியூட் பண்றேன் வாசுதேவன் ஐயா நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன் வணக்கம் 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 வாசுதேவன் வணக்கம் ஐயா வணக்கம்
ஐயா என்னோட கேள்வி இப்போ நம்ம ஒரு பேசுறப்போ ஒரு செயல் செஞ்சாலுமே இப்ப புரிதலுக்கு பின்னாடி கூட அதுல லயம் ஆகாம மனம் சிந்தனை இதெல்லாம் செயல் கூட சேராம எந்த ஒரு செயலும் நம்ம செய்ய முடியாம இருக்கு அது அனுபவமா மாதிரி நம்ம உணரணும் ஸோ இது வந்து தொடர்ச்சியாக நடக்குது விட்டு விட்டு போகுது ஐயா இப்போ லயம் பிளஸ் அனுபவம் இதெல்லாமே சேர்ந்தது தான் வாழ்க்கையா அப்படியே இருந்து மறைஞ்சு போயிட்டு இருக்குங்களா ஐயா என்ன அனுபவம் போயிட்டு இருக்கு அதாவது ஒரு பேச்சு கூட பேசுறது அது எந்த ஒரு செயல் இந்த எல்லாமே செய்யறப்போ நம்மளுடைய எண்ணம் கவனம் சிந்தனை இதெல்லாமே ஒரு குவியப்பட்டு லயமாகி நம்ம பேசுற கான்செப்ட் பத்தியோ செய்யற செயல் பத்தியோ முழு சிந்தனை போகுது ஸோ அந்த இடத்துல ஒரு அனுபவம் உணர்வு ரீதியாக வருது இது ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு இடையில மாறிட்டு தினம் தினம் மாறுது அல்லது ஒரு நாளடைவில் மாறுது ஐயா ஸோ இதுதான் முதல் புரிதலுக்கு முன்னாடியான வாழ்க்கை வந்து சிக்கலாகவும் ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தப்போ கஷ்டமாக இருந்ததுங்க புரிதல் இப்போ தாட் அண்ட் திங்கிங் பிரவாகம் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பின்னாடியுமே கூட நம்ம லயம் இல்லாமல் எந்த ஒரு செயலோ பேச்சோ கூட நடக்கிறது இல்லை ஸோ வாழ்க்கைங்கிறது இப்பவும் கூட இதெல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கையா இருக்குங்களாங்க அதான் நீங்க வந்து உங்களோட நீங்க முரண்படல சண்டை போடல அவ்வளவுதான் அப்போ ஸ்மூத்தா போகத்தானே செய்யும் நீங்க உங்களோட சண்டை போட்டாதானே உங்களுக்கு ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கும் ஒரு 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 இழு இறுக்கம் இழுபறி எல்லாம் ஏற்படும் நீங்க உங்களோட நீங்க உடன்பாடா இருக்கிறீங்க செயலோட நீங்க செஞ்சுதான் ஆகணும் செயல் வந்து தேவையான செயல் இருக்கும் தேவையில்லாத செயல் இருக்கும் நீங்க சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு தான் ஆகணும் இன்னொரு வாழ்க்கை அதோட கண்டென்ட் எனக்கு பெருசா ஞாபகம் இல்லைங்கய்யா ஆனா வந்து என்னன்னா தன்னை எறிதல் இன்னொரு வாழ்க்கை இப்ப நம்ம வந்து பிரவா அதாவது தாட் அண்ட் திங்கிங் அல்லது வந்து புரிதல் தான் தன்னை எறிதல்ங்கிறாங்க ஐயா அவர் சொன்னதும் நீங்க நம்ம சொல்றது இது ரெண்டும் ஒண்ணுதாங்க ஐயா தருமே ஒவ்வொரு விதமா சொல்லிருப்போம் அவர் வந்து செல்ஃப் நாலேஜ்னு சொல்லி சொல்லுவார் தன்னை எறிதல் வந்து செல்ஃப் நாலேஜ் தன்னை பற்றி அறிவுன்னு சொல்லுவாரு ரமணர் வந்து வேற மாதிரி சொல்லுவாரு ஒருத்தரும் அவங்கவுங்களுக்கு ஒரு டெர்மினாலஜி வச்சுருக்கிறாங்க ஜேகேக்கு ஒரு டெர்மினாலஜி இருக்குது அதனால் நம்ம போட்டு அதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் போட்டு குழப்பக்கூடாது குழப்பம்தான் வரும் அது தேவைங்கிறத மட்டும் உங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலே பாருங்கள் ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலாகவே பாருங்கள் நீங்கள் ஜேகே சொன்னார் ரமணர் சொன்னாருன்னு சொன்னார்னா சில தீவிர குழப்பமாயிரும் சந்தோஷம் நன்றி வாசுதேவன் மியூட் பண்ணுறேன் முத்து பழனியப்பா உங்களை நான் அன்மியூட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க நான் சொல்லிடுங்க வாங்க பேசுங்க நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டீங்க போல இருக்கேன் ஆ அன்மியூட் பண்ணிட்டேங்க ஆ சரி பேசுங்கய்யா நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்கய்யா நான் வந்து மதுரையிலேருந்து பேசுகிறேங்கய்யா இன்னைக்கு தான் மோமோல பேசுகிறேன் ஆ சரியா வாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இன்னைக்கு தான் மோமோல உங்கள்கிட்ட பேசுறேன் சரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நண்பருடைய மூலமா ஒரு ஞான விடுதலை புக்கு படித்தேன் அப்புறம் தியானத்தை விடு ஞானத்தை பிறர் புக்கு படித்தேன் அப்புறம் அப்படி வரிசையா வந்து நடுவில் வந்து ஆக்சுவலா எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஆன்மீக ஈடுபாடு இருக்கிறதுனால டக்குன்னு இது வந்து ஒரு புரிஞ்சிச்சு நீங்க அந்த புக்கு படித்த உடனே வந்து டக்குன்னு புரிதல் ஏற்பட்டுச்சு நீங்க சொல்றது ஞானம் இந்த விடு லிபரேஷன் எல்லாமே ஏற்பட்டுச்சு இன்னைக்கு இப்ப என்னன்னா வந்து அந்த நிலையில வந்து தொடர்ந்து இருக்க முடியல அந்த லிபரேஷன் ஸ்டேஜ்ல வந்து தொடர்ந்து இருக்க முடியல சப்போஸ் வந்து இப்ப எண்ணங்கள் தன்னால வருதுன்னு தெரியுது அதை வந்து நம்ம வந்து சிந்திக்கிறோம் சிந்தனைக்கு எடுத்துக்கிறோம் அந்த சிந்தனைக்கு எடுத்துக்கும் போது நம்ம வந்து சூசியா இருக்க முடியல நம்ம கான்சியஸா இந்த இடத்த திங்கிங் எடுத்துக்குவோம் இந்த இடத்த விட்டுருவாரு பதவாடு போகட்டும்
அப்படி விட்டுருவோம் அந்த மாதிரி வந்து கான்சியஸா எடுக்க முடியல. நம்மளே அறியாமலே வர எண்ணத்தெல்லாம் நம்ம திங்கிங் எடுத்துக்கிறோம். அது மாதிரி வந்து அந்த லிபரேஷன் ஸ்டேஜ்ல கண்டினியூஸா இருக்க முடியல. அதனால அந்த அடிக்கடி இதை ஞாபகப்படுத்திக்கணுமா, தன் சுயத்தையோ இதையோ ஞானத்தையோ அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கணுமா, இல்ல வந்து அது வந்து தன்னால வந்துருமா? அதாவது முதல்ல நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாத்தையும் விடுறதான் நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து அப்படி விடுத கற்றுக்கிட்டனால எல்லாமே சுதந்திரமா ஃப்ரீயா போக ஆரம்பிச்சது. அப்படி சுதந்திரமா ஃப்ரீயா போக ஆரம்பிச்சது வந்து நமக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்ப அந்த அந்த சுதந்திரமா போற அந்த ஒரு பிடித்தமான நிலையை மெயின்டைன் பண்ணணும்னு பாக்குறீங்க, அதுதான் தப்பு. அதனால நீங்க எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுங்கிற முடிவுலதான் இருக்கணும். முடிய ஒரு நல்ல நிலையை பிடிச்சு வச்சுக்கணும். ஏன்னா நீங்க ஆரம்பிக்கும் போது அப்படியெல்லாம் வரல, நல்ல நிலையை பிடிச்சு வைக்கணும்லாம் நீங்க வரல. எல்லாத்தையும் விடுறதுக்கு தான் கற்றுக்கிட்டீங்க. பழையபடி விடுறதுக்கு கற்ற பிறகு இப்ப பிடிச்சு வைக்கலாமான்னு பார்த்தா முயற்சி பண்றீங்க. ஆனந்த நிலை சொல்ல முடியும், சொல்ல ஆனந்த நிலையை நான் பிடிச்சு வைக்கணும்னு நினைக்கல. நான் அந்த விழிப்புணர்வோட இருக்கணும், கான்சியஸா இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, நீங்க எதுலயுமே இருக்க வேண்டியதுல, நீங்க இயற்கையா இருந்தா போதும். இயற்கையா என்ன நடக்கோ அது நடக்கட்டும். இயற்கையா சில நேரங்களில் கஷ்டங்கள் கூட வரும், அதுவும் இயற்கைன்னுட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா எல்லாமே போயிடும். நீங்க எதையோ ஒண்ணு அப்புறப்படுத்தணும்னு போராடுனீங்கன்னா தான் பிரச்சனை வரும். அதனால இயற்கையை அப்படியே ஏற்றுக்கிடுங்க. உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு பாத்துக்கிடுங்க. சைக்கலாஜிக்கலா பிசிக்கலா உங்களுக்கு வேலை நிறைய இருக்கு, அந்த வேலைகளை அட்டன் பண்ணுங்க. சைக்கலாஜிக்கலா நீங்க எப்படி இருக்கீங்களோ அதுதான் சரியான நிலை. இப்ப நான் வந்து ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நிலை வரும்போது நான் வந்து இந்த அனுபவிப்பனாவே மாறிடுறேன். ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா வந்து கஷ்டப்படுறவனால மாறிடுறேன். அப்ப வந்து அதை வந்து நான் வந்து உணர்ச்சி வரட்டும், ஜஸ்ட் அதை பார்த்துட்டா சப்போஸ் ஒரு ஞாபகம் வந்து உடனே அதை பாக்குறேன் அப்படி போயிருக்கு. ஆனா அது ஒரு சமயத்துல நடக்குது, ஒரு சமயத்துல வந்து நடக்க மாட்டேங்குது. இல்ல அத நீங்க அது எப்படி இருந்தாலும் ஓகே கொடுத்துருங்க. நீங்க தப்பா இருந்தாலும் ஓகே, சரியா இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி உங்களை நீங்க சீரமைக்கணுங்கிற முயற்சியை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க மறந்து போனாலும் கூட தப்பு இல்லை, மறந்து போனாலும் கரெக்ட். உங்களை பொறுத்த எல்லாமே கரெக்ட்ன்னு எடுத்து. நன்றி. உங்களை மீட் பண்ற முத்து பழனியப்பன் ஐயா. நெக்ஸ்ட் சுந்தர். எஸ் வணக்கம் ஐயா. நான் ஒரு என்னோட கேள்வி என்னன்னா வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க கிளாஸ்ல, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு மைண்ட்ல. அந்த டவுட் வந்து கிளாஸ்ல வந்து டீச்சர் கிட்ட கேட்கணும். ஸோ அந்த பதில் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா வந்து அவரு ஒரு இயற்கையா வந்து கூச்ச சுபாவம் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ நம்ம கேள்வி சில்லியான கேள்வி, ஏதோ சாதாரண கேள்வி கேட்டோம்னு மற்ற மாணவர்கள்லாம் நம்மள கிண்டல் பண்ணுவாங்க, அவங்க ஏதாவது சிரிப்பாங்க அப்படின்னு நினைச்சு அவர் வந்து கேள்வி கேட்காம விட்டுறாரு அந்த கேள்வியை. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளாஸ்ல இருந்து வெளியில வந்தவொடனே ஐயோ, ஸோ கேள்வி கேட்காம விட்டுட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வெளியில வந்தவொடனே நம்ம ஏன் வந்து கேட்காம விட்டுட்டோம் அதை நினைச்சு வருத்தப்படுறாரு மறுபடியும். ஸோ வந்து இதுல ரெண்டு விதமான வருத்தம். ஒண்ணு வந்து அந்த கூச்சப்படுறதுனால வந்து கேள்வியே கேட்கல, அதுக்கப்புறம் ஏன் கூச்சப்பட்டோம் சொல்லிட்டு அதை நினைச்சு வந்து மைண்ட் உள்ள வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இதுக்கு உங்களோட ஆலோசனை ஏதாவது சொல்ல முடியுமாங்க, எப்படி டீல் பண்றதுன்னு? அது இப்போ நீங்க வந்து செயல் தான் உங்களுக்கு முக்கியம்னு சொன்னா எப்படி கேள்வி கேட்கறது என்னங்கிற ஒரு அணுகுமுறைக்கு மட்டும்தான் நீங்க போகணும். இப்போ நீ இப்போ நம்ம வந்து இந்த கூச்ச சுவாபம் இருக்குது, பயம் இருக்குதுன்னு சொன்னால் பயத்தை பயம் இல்லாமல் இருக்கணும், கூச்சம் இல்லாமல் இருக்கணும்னுட்டுலாம் நம்ம கவனத்தை அந்த பக்கம் திருப்ப வேண்டிய அவசியமே இருக்கு. உங்களுக்கு வந்து கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்குறதுக்கு வந்து சப்போஸ் வந்து ஏதோ ஒரு இல்லை இப்படி இந்த மாதிரி ஒரு காரணத்தினால ஒரு கூச்ச சுவாபத்தினால கூட தடங்கள் ஏற்பட்டுடலாம். பட் இருந்தாலும் உங்கள் கவனம் வந்து செயலில் கேள்வி கேட்கறதுல மட்டுமே இருந்தாங்கன்னா ஒருவேளை கூச்சம் கூட உங்களை விட்டு போனாலும் போயிடலாம், பயம் கூட உங்களை விட்டு போனாலும் போயிடலாம். பட் இருந்தாலும் சப்போஸ் இப்போ நீங்கள் கேள்விதான் முக்கியமாக கேட்கணும்னு சொன்னால் சப்போஸ் நீங்கள் வந்து வேற ஏதோ உபாயத்தை கூட நீங்கள் பின்பற்ற ஆரம்பிச்சுருவீங்க. சப்போஸ் வந்து தனியாக பார்த்து கேட்கலாம், சில நேரங்களில் ஒரு பேப்பரில் தாளில் எழுதி கொடுத்துட்டு கேட்கலாம். ஏதோ உபாயத்தை பயன்படுத்தி உங்களுக்குள்ள பதில்கள் உங்களுக்கு கிடைச்சிக்கிடும். இப்போ உங்கள் நோக்கம் வந்து உங்களை சரி பண்ணுற நோக்கம் இல்லை, கேள்விக்கு பதில் பெறணுங்கிறதான் நோக்கம். அதனால் அந்த கூச்சம்லாம் போகணும்,
பயம்லாம் போகணுங்கிற நினைவுலாம் வேண்டாம், கேள்விக்கு பதில் வேணுங்கிறத மட்டும் கவனிக்கணும். அப்படிங்கன்னா ஒரு காலத்துல அந்த கூச்சம் கூட போயிடும். ஓகே ஓகே, அப்ப செயல்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுன்றீங்க. செயல்ல தான் வந்து ஃபோக்கஸ். ஓகே, ஏன்னா அந்த பயம் இருக்கு, அந்த பயம் இருக்கும்போது அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபீல் பண்றாங்க நான் கேட்காம விட்டுட்டேனே அப்படின்னு, அதை நினைச்சு ஒரு குற்ற உணர்ச்சி மறுபடியும். அந்த மாதிரி வேண்டியதில்ல, அது நம்ம இயல்பு அப்படி இருக்கு, அதனால அதை நம்ம கில்ட்டி எல்லாம் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இயல்பு அப்படித்தான் நீட்டி சொல்லி மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த பக்கம் திரும்ப வேண்டியதில்ல. உங்க கவனம் வந்து செயலை நோக்கி இருக்கும் பொழுது சில நேரங்களில் கூச்சம் கூட உங்களோட்டு போயிடும், பயம் கூட உங்களோட்டு போயிடும். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நான் உங்களை மீட் பண்றேன் சுந்தர். ஐயா, அது சாட்ல க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ப்ரொஜெக்ட் பண்றேன். அவர் வந்து ரெண்டு கேள்வி கேட்டிருக்காரு, பிறகு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு டைப்பு. முதல் போர்ஷன் வந்து சித்தானந்த்ங்கிறவரு, ஜென்ரலி IAS aspirants study 10 to 12 hours every day to crack the exam. But some students are not able to study at least 1 hour. How to transform weak desire into strong passion to achieve that goal? இது முதல் பகுதி. இரண்டாவது பகுதி வந்து, how can anyone study long hours without tiredness? Many students automatically indulge in dreams while studying. How to increase our memory power? It is easy for some, it is difficult for some. How to deal with it? அதாவது உங்களுடைய கெப்பாசிட்டி எல்லாம் நீங்க வந்து க்வெஸ்சன் பண்ணி கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணணும் எல்லாம் முயற்சி பண்ணவேண்டாம். நம்ம முயற்சி வந்து செயல்ல மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க. செயலை எப்படி நம்ம நல்ல முறையில் பண்ணுறதுங்கிற பார்த்துக்கிடுங்க. நீங்கள் அங்கே நோக்கி பார்க்க பார்க்க ஆட்டோமேட்டிக்காக இந்த கெப்பாசிட்டி கூட உங்களை அறியாமலே டெவலப் ஆகிடும். அந்த கூட கொஞ்சம் நேரம் படிக்கிறது, ஒரே கான்சன்ட்ரேஷனாக இருந்து படிக்கிறதுங்கிற இந்த கெப்பாசிட்டிலாம் உங்களை அறியாமலே டெவலப் ஆகும். நம்ம இதை நோக்கி இதில் டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால், இதுக்காக ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா சில நேரங்கள் நீங்கள் கெப்பாசிட்டி கூட டெவலப் பண்ணாலும் கூட இந்த கான்சன்ட்ரேஷன் உங்களை விட்டு போயினாலும் போயிடும். கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் வரலாம், ரொம்ப நேரம் படித்து என்ன பிரயோஜனம்? அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் படித்தாலும் கூட நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதில் கான்சன்ட்ரேஷனாக படிக்கிறது தான் நல்லது. அப்போ வந்து உங்களுக்கு உங்கள் கவனம் எல்லாமே இந்த செயலை நோக்கி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை நோக்கி இருக்குங்க. இப்போ இதெல்லாம் வந்து என்னன்னா, இதெல்லாம் வரலையே வரலையேங்கும்போது ஒரு கில்ட்டி ஃபீலிங் தான் வரும், உங்கள் மேலே ஒரு தாழ்வு மனப்பான்மை தான் ஏற்படும். அதனால் இதெல்லாம் வேண்டாம், இந்த உங்களை நோக்கி திரும்ப வேண்டாம், செயலை நோக்கி போங்க. நீங்கள் சரியான முறையில் படிக்க முடியலை, ரொம்ப டைம் எடுக்க முடியலைன்னாலும் கூட அதை கொண்டு ஒரி பண்ணுவாங்க, அது கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் இங்கே அப்படி அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, எங்கே ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய ரியாக்ஷனை நோக்கி உங்களை நீங்கள் திரும்பிட்டீங்கன்னு தான் அர்த்தம். அப்போ உங்களை உங்கள் இதெல்லாம் வந்து ஆக்ஷனை நோக்கி தான் இருக்க முடியும், ரியாக்ஷனை நோக்கி இருக்கக்கூடாது. அதனால் ஆக்ஷனை நோக்கி இருங்க, ஆக்ஷனை எப்படி பண்ணுறது என்னங்கிறதுல மட்டுமே யோசிங்க. அதில் அப்போ உங்கள் இதெல்லாம் வந்து எதை எதை படிக்கணும், எதை முதல்ல படிக்கணும், எதை முதல்ல படிக்கணும், இது இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிற மாதிரி உங்கள் கவனம் அதை நோக்கி போகும்போது, இந்த செயலில் நோக்கியே போகும்போது இந்த ரியாக்ஷனை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு. ஓகே, நன்றியா. நெக்ஸ்ட் ராதாகிருஷ்ணா ஃப்ரம் சிங்கப்பூர். ஐயா உங்களை அட்மிட் பண்ணியிருக்கேன், வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இப்போ ஒரு சாதாரண கேள்வி, இப்ப ஆன்மீகத்துல இருக்கவங்க ஞானிகள்லாம் பாத்தீங்கன்னா, வாழ்க்கைன்றது வந்து ரொம்ப ஆனந்தகரமானது, ஆனந்தமயமானது, சந்தோஷமானது, இப்படின்ற மாதிரிதான் ஃபுல்லா சொல்றாங்க. ஆனா ஒரு சாதாரண மக்கள் பாத்தீங்கன்னா, வாழ்க்கையினாலே பிரச்சனை பிரச்சனை, பெரும்பாலும் 90% வந்து பிரச்சனை அப்படின்ற மாதிரிதான் பாக்குறாங்க. அப்ப இது எப்படி, அவங்க எப்படி எப்பயுமே ஆனந்தம்ன்ற மாதிரிதான் கான்செப்ட் வைக்கிறாங்க? இப்போ ஆனந்தம்ங்கிறதே, ஆனந்தங்கிற அர்த்தமே வேற. ஆனந்தம்ங்கன்னா எனக்கு ஆனந்தம்னால இன்பம்ங்கிற மாதிரி சேர்த்துட்டாங்க. உண்மையிலே இன்பம் துன்பம் ரெண்டையும் கடந்தது தான் ஆனந்தம். ஆனந்தம்ன்னா என்ன சொல்ல போனால், ஒரு நேச்சுரல் ஸ்டேட்டை தான் ஆனந்தம்னு சொல்கிறது.
இன்பத்தையும் சொல்றது இல்லை, துன்பத்தையும் சொல்றது இல்லை. துன்பம் இன்பங்கிறது வேற, ஆனந்தங்கிறது வேற. இந்த இன்ப துன்பம் கடந்த நிலை முடிவில்லாத நிலை நேச்சுரல் ஸ்டேட்டை தான் ஆனந்தங்கிற கூட அனந்த சாமி தான் சொல்றது. அது முடிவில்லாத ஒரு நிலைங்கிறது அனந்தங்கிறது ஆனந்தம்னு சொல்றது. அதுதான் நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட். அது ரெண்டாவது நிறைய பேர் என்னன்னு சொன்னால் ஆன்மீகங்கிறனாலே இந்த மாதிரி சில பயிற்சி முயற்சினால சில ஒரு பிளிஸ் அடைகிறது, சில ஒரு பிரவச நிலையில் இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் எடுத்துக்கிட்டு அதை தான் பின்பற்றிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் அது வந்து சரியான அணுகுமுறை இல்லை. ஒரு ஆரம்ப காலத்துக்கு வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆ, புரியுது புரியுதுங்க. நீங்க முதல் சொன்னது ரொம்ப புரிஞ்சது. ரெண்டையும் கடந்த நிலைன்றது தான். அப்ப அவங்க அந்த பிரச்சனையே கடந்து பாக்குறாங்க அப்படின்னு வேணா வைக்கலாமா? இல்ல, அதையும் அவங்க சொல்றத நம்ம யார் சொல்றா என்னங்கறதெல்லாம் நம்ம போட்டு பார்க்க வேண்டாம். ஏன்னா கூட சொல்லியிருக்கலாம், அதை போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு கிடக்கோம். சரி 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 சரி. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி ராதாகிருஷ்ணா. நான் உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் வித்யா, அவங்க பேச பரம்பறாங்க. வித்யா, உங்களை நான் அன்மியூட் பண்ணியிருக்கேன். எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம். நான் வந்து கோபியில இருந்து பேசுறேங்க. ஐயா, உங்களது மியூட் ஆயிருக்கு, சத்தம் கேட்கல. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க ஐயா, நீங்க கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பத்தி தான் நான் வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பொதுவா கனவுலாம் வரும்போது, கனவுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட சுபாவம் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதாவது நிறைய கனவுகள், இப்போ ஒவ்வொரு கனவும் ஒவ்வொரு மாதிரி வரும். அதுல பயங்கர போல்டா இருக்கேன், பயம் இல்லை, ரொம்ப ஓப்பனா இருக்கேன். ஆனா நிஜத்துல வந்து பார்த்தா நான் வந்து நான் அந்த மாதிரி இல்லை, போல்டு தான். பட் ஆனா அந்த கனவுல வர அளவுக்கு வந்து நான் வந்து அந்த அளவுக்கு வந்து ஓப்பனா இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். அப்ப சில நேரத்துல நான் வந்து வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ளார என்னை பத்தி நான் வந்து கொஞ்சம் சில நேரத்துல ஆராயும் போது, இது நான் இல்லை, இது என்னோட சுபாவமே இல்லை, இதோ ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அப்படி வந்து கதவை திறந்துட்டு வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளார ஒரு எண்ணம் அப்பப்போ வரும். இது நான் இல்லை, திஸ் நாட் மீங்கிற மாதிரி சில நேரத்துல ஒரு உணர்வு வருது. இது ஏதோ ஆர்டிஃபிஷியலா நான் வந்து ஃபீல் பண்றேன். பட் கனவுல எல்லாம் பார்க்கும்போது லைக் அதுவும் நான் தான், ஆனா அது கொஞ்சம் ரொம்ப ஓப்பனா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. எதனால இந்த வேறுபாடு இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் நீங்க விளக்குனீங்கன்னா கனவுங்கிறதே ஒரு தாட்டு தான், தூங்கும் போது ஏற்படக்கூடிய தாட்டு தான். ஒவ்வொரு நம்ம தாட்டே வந்து பல குவாலிட்டியில இருக்கும், எல்லா தாட்டும் ஒரே மாதிரி இருக்காது. எத்தனையோ விதமான குவாலிட்டி இருக்கும், அதே மாதிரி கனவும் எத்தனையோ விதமான குவாலிட்டியில இருக்கலாம். இப்ப நம்ம எல்லாத்தையுமே நீங்க கனவுன்னே எடுத்துக்கிடுங்க, அதை ஒரு மைண்டே பண்ணாதுங்க. விழிச்சதுக்கு பிறகு என்ன நடக்க செய்யணுமோ அதை மட்டும் பாருங்க. ஏன்னா கனவுல இருக்கும் பொழுதே அது அன்கான்சியஸா தான் நடக்கு, அதனால அந்த நேரத்துல நீங்க கனவை டீல் பண்ணவும் முடியாது. சில நேரத்துல விழிப்பும் கனவும் மாறி மாறி வரலாம். விழிக்கிற நேரத்துல உங்களுக்கு எதையோ ஒண்ணு நீங்க பண்ணணும்னு தோணலாம். பிறகு அதுக்கப்புறம் நீங்க தூக்கத்திலயோ கனவுலயோ போயிட்டீங்கன்னா பழையபடியே அன்கான்சியஸ்க்கு போயிடுறீங்க. மொத்தத்துல வந்து கனவை வந்து கனவாவே எடுத்துக்கிடுங்க, அதை நனவோட லிங்க் பண்ண வேண்டாம். அதனால அதை டீல் பண்ணணும் அவசியம் இல்லை. அது எல்லாத்தையும் கனவு ஏற்படும் பொழுதே கொஞ்சம் விழிப்பு நிலை வந்துட்டு சொன்னா அந்த நிலை எப்படி ஏற்படும், கனவு மாறி மாறி வர்றதுனால எப்படி ஏற்படுறது இருந்தாலும் நீங்க அத உங்களுக்கு அதை நீங்க மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கனவுன்னு தெரிஞ்சிட்ட உடனே நீங்க அதை கண்டுகிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு முடிச்சுக்கோங்க. சரி, ஓகேங்க. பட் இப்ப என்ன எதிர்ப்பு பண்ணாதுங்க, எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. சரிங்க. இப்போ நிஜத்துல வந்து பாத்தீங்கன்னா லைக் இப்ப நான் இந்த மாதிரி ஃபீல் பண்றது வந்து எது எப்படிங்க பண்ணலாம்? லைக் நான் கொஞ்சம் ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இது ஒரு மாதிரி கதவை திறக்கணும் அப்படிங்கிற மாதிரி
ஃபீல் பண்றேன். பட் கதவு எங்க இருக்குன்னு தெரியலங்கிற மாதிரி அதுவும் ஒரு மாதிரி சில நேரத்துல ஒரு ஒரு எண்ணம் வருது. ஓபன் அப் ஆகணும்ங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இல்ல எதுவா இருந்தாலும் நீங்க அத கனவு கனவாவே எடுத்துக்கிடுங்க. இல்ல நான் கனவை பத்தி பேசல. இப்ப என்ன இப்ப நிஜத்துல இப்ப என்னோட நிலையில இருந்து நான் பேசிட்டு இருக்கேன். கனவு இல்ல கனவு இல்லாம இதை சொல்லிட்டு இருக்கேன். இல்ல கனவு இல்லாம இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்ங்கறத நீங்க தெளிவா முடிவு எடுத்துட்டு பண்ணுங்க. ஓகே. கனவா இருந்தா உங்க கையில ஒண்ணுமே கிடையாது. கனவு நிலையில நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணி எடுத்து அத தீர்க்கமா முடிவு எடுத்து பண்ணுங்க. நன்றி வித்யா, நான் உங்களை மீட் பண்றேன். மோகன் ஐயா வாங்க, நீங்க அன்மீட் பண்ணிட்டு. ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயாவுக்கு. வணக்கம் ஐயாவுக்கு. வணக்கம் ஐயா. ஐயா மியூட் ஆயிடுது. ஐயா மியூட் ஆயிடுதுயா உங்களது. சரி சரி. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம். பொள்ளாச்சி மோகன்ராஜ்ங்கய்யா. சரியா. ரைட்டு. வேற எந்த செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இந்த கூச்ச சுபாவம் பயம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுங்கிறது கான்செப்ட் சரிங்கய்யா. ஆனால் இந்த செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாத அளவுக்கு அந்த செயலில் சரியாக செய்யாமலே போகிறாங்க. அந்த மாதிரி நபர்கள் ஆனால் அவங்க கூச்ச சுபாவமும் இல்லை தான், தயக்கம் இல்லை தான், செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் செய்யணும்னு சொல்லும்போது அந்த செயல் வந்து சரியாக செய்யாமலேயே போயிடுறாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு ஒரு உங்களுடைய கருத்து இருக்கணும். சரி, சரியாக செய்ய முடியலைனாலுமே அது முடிஞ்சு அடுத்தாப்புல என்ன பண்ணணும், பழையபடியும் அடுத்தாப்புல சரியாக செயல்படுறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதுல வந்துடட்டும். செய்ய முடியாமல் போச்சா போச்சான்னு நினைக்க வேண்டாம். அப்படி சில இருக்கிறாங்க, பழையபடியும் மனசு பக்கம் தான் திரும்பிடுறீங்க. லக்ஷ்மணன் ஐயா பெங்களூர். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா பேசுங்க. ஒரு புத்தகம் படித்தேன். அந்த புத்தகத்துல ஐயாவை பத்தி படிக்கிற பொழுது ஐயா கார்ல போயிட்டு இருக்கிற மாதிரியும் அதுல கூட வந்தவர் அவருடைய அனுபவத்தை எழுதியிருந்தாரு. என்ன கேட்டா அந்த அந்த கார்ல ஒரு பயங்கரமான அமைதி கிடைச்சதாகவும் அந்த அமைதி அமைதி பீஸ் சரி அந்த பீஸ் அவர் அழகா எழுதியிருந்தார். அதை வந்து ஒரு பொட்டியில கூட அடைச்சு எடுத்துக்கொள்ள இருந்தது. அப்படி ஒரு அவருடைய அருகாமையில இருக்கிற பொழுது அப்படி ஒரு அமைதி கிடைச்சது எனக்கு அப்படின்னு சொன்னார். இதே மாதிரி நிலைமையே நான் ரமண மகரிஷி கிட்ட இருக்கிறவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப உங்கள்ட்டையும் அவர் வந்து அதே மாதிரி அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. நான் என்ன கேக்குறேன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் எப்படி ஏற்படுது, இந்த உங்கள்கிட்ட இருக்கிற அமைதி உங்களை சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட எப்படி பத்திக்குது? இல்ல இப்ப இது வந்து சிலவங்களுக்கு அப்படி ஏற்படலாம், அதெல்லாம் மனசுல உள்ள அலைவரிசைகள்ல ஏதாவது ஒண்ணு லிங்க் ஆகிற மாதிரி அப்படி ஏற்படலாம். அது எல்லாருக்கும் அப்படி ஏற்படும் சொல்ல முடியாது. அதனால அது எனக்கும் நம்முடைய கான்சியஸா நாங்களும் எந்த முயற்சியும் பண்றது இல்லை, அவங்களும் எந்த முயற்சியும் பண்றது இல்லை. ஏதோ ஒரு வகையில சில நேரங்கள்ல அப்படி எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க அனுபவத்தை நம்ம பொய்ன்னு சொல்ல முடியாது, அப்படி பலர் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் அப்படி ஏற்படுறதும் இல்லை. சூன்ய பிரவாகங்கிற புக்ல ஆனந்தகுமார்ங்கிற ஒரு எழுதியிருந்தார் அந்த வார்த்தையை. அதே மாதிரி அவ்வளவு அமைதி கிடைச்சது, கிட்டக்க போய் இது பண்ற பொழுது அப்படி ஒரு அமைதி நமக்கு கிடைக்குது அப்படின்னு. அப்போ என்ன அங்க நடக்கிறது என்ன அப்படிங்கிறது அதான். இல்ல அதான் சொல்றேன்ல, அதாவது ஒருத்தர் ஒருத்தர் ஏதோ அலைவரிசை ஒரு லிங்கா இருக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட் கரெக்ட். எல்லாருக்கும் ஏற்படணும்னு சொல்ல முடியாதுன்னு தான் சொல்றேன். சரி, எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கோம் செய்து, ஏற்படாமலும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏற்பட்டத விட ஏற்படாதவங்க தான் அதிகம், நிறைய இருப்பாங்க. கரெக்ட். நீங்க
வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குது. வணக்கம் சார். அதாவது சிறு வயதுல இருந்து இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் உள்ள நண்பரு, அவர் வந்து என்னன்னா இப்ப வந்து அவரை சுத்தி உள்ளவங்க நல்ல மனிதர்களா இருக்கிறதுனால அவர்கள் எதிர வந்து இது மாதிரி புகைப்பிடிக்கிறது கிடையாது, ஆனா மறைமுகமா போயிட்டு தெரியாம போய் குடிச்சிட்டு வராரு. அதை நம்ம கண்டறிஞ்சு அவர்கிட்ட அட்வைஸ் பண்ணோம்னா நம் ஏத்துக்கிட்டு நமக்கு தெரியாம பாத்ரூம்ல போயிட்டு குடிக்கிறது இந்த மாதிரி பழக்கம் இருக்குது. அவர்கிட்ட நல்லா இன்டீரியரா உட்காந்து பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அனிச்ச செயலா எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. பாத்ரூம் போனோம்னா டாய்லெட் போறோம்னா அந்த நேரத்துல வந்து இத பண்ணாதான் அது வந்து ஃப்ரீயா போகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா நான் ஓப்பனா பேசிட்டு இருக்கிறேன் ஐயா, அந்த மாதிரி ஃப்ரீயா மோஷன் போகும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதை மருத்துவ ரீதியா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்தனா கூட அதை பார்த்து மருத்துவ ரீதியா சரி பண்ணிட்டேன், இருந்தாலும் எனக்கு அந்த பழைய பழக்கம் வந்து என்னால கைவிட முடியல. அதை வந்து என்னை அறியாமலே நான் அதை கண்டினியூ பண்றேன், அதை எப்படி வந்து அதை சரி பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு உங்களுடைய பதில் என்னங்க ஐயா? இப்ப நம்ம இதுல அது என்ன பண்ணலாம்? கவலைகள் இணைத்திருக்கும் தீர்வுங்கிற புக்ல கூட இந்த தீய பழக்கங்கள் விடுபடுறது எப்படி, நம்ம வந்து சண்டை போட்டு போட்டு விட முடியாது. நீங்க சண்டை போட போட ராமாயணத்துல வந்து இந்த வாலிய இது பண்றது வரும். வாலிய வந்து யாரும் நேரடியா எதிர்த்து நின்னான்னு சொன்னா நம்ம பலம் பாதி அவங்களுக்கு வாலிக்கு போயிடும், வாலியை எதிர்த்து போராட முடியாது. அதே மாதிரிதான் என்னங்கன்னா இந்த தீய பழக்கங்களையும் நம்ம எதிர்த்து போராடி ஜெயிக்க முடியாது. அதனால அதை எப்படி இது பண்றது என்னங்கிறத முதல்ல அவருக்கு அது ஒரு முடிவுக்கு வரணும். இருந்தாலும் போராடக்கூடாது, முடிவுக்கு வர்றது அவருடைய கையில தான் இருக்கு. நம்ம வேண்டாம்ட்டு முடிச்சுக்க வேண்டியது விடுபடணும். பட் இருந்தாலும் சண்டை போட்டு ஜெயிக்கணும்னா ஜெயிக்க முடியாது. அதுக்காக அதுக்கு அதுக்குனால போகணும்னுட்டு அவசியம் இல்லை. அதனால அது கொஞ்சம் சாமர்த்தியமா தான் ஜெயிக்க முடியும். அந்த இது வேணா அந்த புக் வேணா அவருக்கு புக்கம் தெரிஞ்சாங்கன்னா அந்த தீய பழக்கங்கள் இருந்து விடுபடுவது எப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் மாதிரி பண்ணிக்கிறோம். சின்ன புக்லெட் தான் கொடுங்க. சரிங்க ஐயா, நான் கேட்டு வாங்கிக்கிறேன். ஓகே, நன்றிங்க. நன்றிங்க ஐயா. ஓகே ஓகே ஓகே, நன்றி. நன்றி. லூட் பண்றவங்கள நெக்ஸ்ட் கவிதா ரவி, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. வணக்கம் ஐயா, நான் கவிதா, திருவான்மியூர் சென்னையில இருந்து பேசுறேங்க. ஐயா, நான் வந்து ரீசெண்டா ஒரு 3-4 months உங்களுடைய ஸ்பீச் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. என்னக்கு அந்த பதட்டம் எல்லாம் இருந்தா கூட அந்த இப்பயாவது அந்த கான்சியஸ் வருது, இது வந்து இதுவும் போயிடும். சோ அதுல வந்து ஸ்டிக் ஆகாம கொஞ்சம் இருந்தது, ஆனா கூட அந்த ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. இப்ப நான் என்னுடைய டவுட் என்னன்னா, இப்ப என் பையன் வந்து 13 வயசு ஆகுது. அவனுக்கு சின்ன வயசுல இருந்து நிறைய ஆர்ட் வந்து நான் போட்டிருக்கேன், ஆனா அவன் வந்து எதுலயும் ஒரு 3-4 months இல்லாட்டி மினிமம் மேக்சிமம் 1 இயருக்கு மேல இருக்க மாட்டேன்றான். மியூசிக் போட்ட, கீபோர்ட், டிராயிங், எது போட்டாலும் அவனுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்றது என்னால கண்டுபிடிக்க முடியல. அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்களுக்கு எது விருப்பம்ன்றதை நான் எப்படி கண்டுபிடிக்கணும் ஐயா? இல்ல, அது நீங்க தான் பொறுமையா பார்த்து கண்டுபிடிக்கணும். மொத்தத்துல வந்து எத்தனை வயசு ஆகுது குழந்தைக்கு? 13 வயசு ஆகுதுயா. அதாவது என்ன, அவங்களுக்கு அந்த ஒரு இன்னசென்ஸ் தான் அதிகமா இருக்கும், அதனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சுதந்திரம் நல்லா கொடுங்க. ரொம்ப கண்டிக்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. பட் இருந்தாலும் நீங்களா கண்டுபிடிங்க அவங்க அவங்களுடைய பிஹேவியரை வச்சு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத கொஞ்சம் நல்லா கண்டுபிடிங்க. இல்லைன்னா நீங்களே கூட சில இதுகளில் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் ஏற்படுத்தி பாருங்க. இது அந்த ஏற்படுத்தினதுல அவங்க இன்ட்ரெஸ்டாக போனான்னு சொன்னால் அப்படியே கூட அவங்கள இது பண்ணிக்கலாம். சில இதுகள்லாம் அவங்களுக்கு சில நல்ல ஒரு அவங்க சுவாரஸ்யமாக அவங்களுக்கு சுவாரஸ்யமான சில கதைகளை சொல்லுங்க. சொன்னீங்கன்னு சொன்னால் சில கேரக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் அந்த கேரக்டர் நல்ல கேரக்டரை உருவாக்குற மாதிரி சில கேரக்டரில் அவங்கள உருவாக்கி கொண்டு வரலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் அறிவுபூர்வமாக சொல்லணும், பட் இருந்தாலும் அவங்களோட இன்னசென்ட் ஸ்டேட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே ஐயா. ஐயா, எனக்கு இன்னொரு டவுட் ஐயா. இப்போ வந்து நான் நேற்று வந்து ஒரு சேனலில் ஒரு பார்த்தேன், யூடியூப் சேனலில் ஒரு அம்மா வந்து வாழ்க வளமுடன் பற்றி பேசிட்டு இருந்தாங்க, அந்த மனவளக்கலை பற்றி. அதில் 13 வயசு குழந்தைங்களுக்கு இப்போத்துலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகும்,
அவங்களுக்கு அதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கான யோகா ட்ரீட்மெண்ட்டை நாங்க இங்க கொடுக்குறோம். அதுல நீங்க போய் குழந்தைங்களை 13 வயசுக்கு மேல போடலாம் அப்படின்னு அந்த கருத்தை அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி போடுறது அட்வைசபிளா இப்போ போடலாமா? அது வந்து காயக்கல்ப யோகா பயிற்சி முறைன்னு ஒண்ணு சொல்லி தராங்களாம். சோ அது இந்த வயசுல போடலாமா வேணாமா? பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம். இப்ப இதெல்லாம் வந்து இப்ப ப்ரிபரேட்டரி ஸ்டேஜ் தானா, இப்ப எல்லாமே பண்ணலாம். அவங்களால ஒரு இப்போ ஒருத்தர் ஒரு ஐயா வந்து கேட்டிருந்தாரு, இவனால என் பையனால வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேல கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது, ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவாங்க. அவங்க என்ன உட்கார வச்சாலும் அவங்க ட்ரீம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. என்னால முடியலமான்னு உப்பகன்னு சொல்லிடுவாங்க. என்னால ஒரு 30 நிமிடம் 45 நிமிடம் மேல என்னால படிக்க முடியலமா அப்படின்னு. ஸோ கொஞ்சம் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுக்கு என்ன பண்ண வைக்கணும்? இல்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் சொல்லி போராடினாலே அது கொஞ்சம் டயர்ட்னஸ் ஆயிருவீங்க. அதனால உங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய வேலையில கொஞ்சம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியோ, அந்த செய்ய வேண்டிய வேலைகளை எப்படி செஞ்சா சரியா இருக்குங்கிற மாதிரியோ அதுலதான் உங்களுடைய கவனத்தை போகணும். உங்களுடைய இயலாமை மேலேயே போயிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா ஒரு போராட்டம் தான் வரும், அது இன்னும் கொஞ்சம் தான் உங்களை கொஞ்சம் வீக்காக்கும். அதனால நீங்க தான் சாமர்த்தியமா உங்களுடைய அணுகுமுறையை நீங்க கண்டுபிடிக்கணும். மொத்தத்துல வந்து செயலை நோக்கி திரும்புங்க, இதெல்லாம் ரியாக்ஷன், ரியாக்ஷனை நோக்கி திரும்பணும் தான். விடுபட முடியுமா அந்த புக்க அந்த குரூப்ல போஸ்ட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து ராஷிகன் மதுரை, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். பேசுங்கய்யா. ஹலோ ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, கேக்குதுயா? பேசுங்க ராசிகன், பேசுங்க. மியூட் பண்ணி மியூட் பண்ணிட்டாரு. ஓகே, நான் இன்னொரு தடவை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ராசிகன். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ ஐயா. ஆ பேசுங்க பேசுங்க ராசிகன். ஆ வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா இது அகம் பிரம்மாஸ்மின்னு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால எடுத்தீங்க ஐயா. அன்மியூட் பண்ணிருக்கீங்க ஐயா. நீங்க அன்மியூட் பண்ணிருக்கீங்க. சரி சரி சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. இந்த அகம் பிரம்மாஸ்மின்னு எடுத்தீங்க இல்லையா, ஒரு 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 கிளாஸ் நடந்தது இல்லைங்கய்யா, ஒரு அந்த இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்னு சொன்னீங்க இல்லைங்கய்யா, ரெண்டு சொன்னீங்க. ஆமா, அந்த செகண்ட் பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இணைஞ்சுக்கிறணும்னு சொல்லி சொன்னீங்கய்யா. ஃபர்ஸ்ட் பார்ட் தான் வந்து கடவுளும் மனிதனும்ன்றதுல கடவுள், அது கடவுளோட பகுதி, அது இயல்பாவே வரக்கூடிய பகுதி, அதுல நம்ம போய் இணைஞ்சுக்கணும்னு சொன்னீங்க. அதுல நமக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வருதுங்கய்யா, அப்ப நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்காங்கய்யா. அதுல இணைகிறதுல நிறைய கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருக்கிற மாதிரி இருக்கு. இணைகிறதுன்னா என்ன அர்த்தம் சொன்னா, என்னென்னலாம் நடக்குதோ நடந்து முடிஞ்சது எல்லாத்தையும் விட்டுறணும், அவ்வளவுதான். விடுறதுக்கு பேருதான் அதோட இணைகிறதுங்கிறது. இணைகிறது ஃபர்ஸ்ட் பார்ட்டுங்கிறது எப்பவுமே மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசா இருக்கும். நீங்க செகண்ட் பார்ட்டும் மூமெண்ட் பை மூமெண்டா நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டுடைய ரேங்க்கு வந்துடுறீங்க. சரிங்க. அதனால முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாக எடுத்துக்கிட்டு அடுத்தது என்னங்கிறதுக்கு வந்துருங்க, டைனமிக் ஆயிருங்க. சரிங்க. இது நம்ம அந்த பிரச்சனையோட இருக்கிறதுனால அப்படி தெரியுது. ஒருவேளை நார்மல் நார்மலா இருந்தோம்னா நமக்கு அந்த பிரச்சனை இருக்காதுங்க, ஈஸியா கூட வெளியில வந்துடலாம். ஆமா, இல்ல பிரச்சனையில இருந்து வெளியே வரணும்னு நினைக்க வேண்டாம். பிரச்சனை தானே வாழ்க்கை, வாழ்க்கைங்கிறதே ஒரு பிரச்சனை தானே அடுத்த பிரச்சனை. அப்ப செயல்களை பொறுத்த அளவுல நீங்க எதையாவதுனா செஞ்சுட்டு தான் இருக்கணும். மனவேதனையிலிருந்து விடுபடணும்னு நினைச்சு மனோரீதியான ஒரு சுதந்திரமாக இருக்கணும்னு எல்லாம் நினைக்க கூடாது. அது அப்படித்தான் இருக்கும்னுட்டு எடுத்துடுங்க. மனசுல வந்து என்ன ரியாக்ஷன் வந்தாலும் அதை இயற்கை, அது அப்படித்தான் இருக்கும் நீட்டு சொல்லி எடுத்துக்கிடுங்க. எடுத்துட்டு அதுக்கு ஈஸியா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாலே அது பலம் இழந்து போயிடும். பலம் இழந்துடும். சரி. ஆமா, நிறைய அதான் நான் நிறைய விட்டுக்கிட்டே இருக்கோம். அத அந்த ஃப்ளோல போகணும், அந்த அந்த பிரவாகத்துல போகணும்னு தான் போறோம். போகணும்னு நினைச்சாலே சண்டை போடுறதுதான் அர்த்தம். அது சண்டை போடுறதா? பிராகமே வேண்டாம், தங்கி கூட தேங்கி கூட நிக்கட்டும்னு சொல்லி விட்டுருங்க. அது விட்டுருங்க. சரி சரி. சரிங்க.
முயற்சிங்கிறது வெளிய வேலைகளுக்கு தான் முயற்சி, அகத்தை பொறுத்த அளவுல அது எப்படி இருந்தாலும் ஓகே நீங்க ஓகே கொடுக்கறது தான். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி. ஓகே மியூட் பண்ற ராசிகன் உங்களை. நெக்ஸ்ட் மோகன் பிரசாந்த், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க ஐயாவோட பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா எனக்கு அந்த எனக்கு இந்த கான்செப்ட் எல்லாமே புரியுதுங்கய்யா. என்னோட கேள்வி என்னன்னா ஐயா, அப்ப நம்ம வந்து எல்லா சுச்சுவேஷன்லயும் நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணணுங்கிற ஒரு செயலை நோக்கி நம்ம போறோம் இல்லையா? சோ அப்படிங்கிற போது நம்ம வாழ்க்கை ஃபுல்லுமே செயலை நோக்கி மட்டும்தான் இருக்கும். எப்பவுமே நம்மளுக்கு வந்து செயல் வந்து இருந்துகிட்டே இருக்குமாயா? அப்ப செயல் இல்லாத ஒரு நிலை நமக்கு வராதா? எப்பவுமே ஒரு அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு நம்ம போறோம் இல்லையா? அப்படி அப்படி போனோங்கிறது இல்லை, செயல் இருந்தா போங்க, இல்லைன்னா நீங்க வேற ஏதாவது என்ன நேச்சுரலா என்ன உங்களுக்கு அமையுதோ அதெல்லாம் நீங்க இருங்க. கண்டிப்பா செயல்ல அதுக்காக ஒரு செயல் இல்லைன்னா ஒவ்வொரு செயலாக இழுத்து இழுத்து போட்டுட்டே அடக்கணும்னு அவசியம் இல்லை. செயல் இருந்தால் தானே செய்ய முடியும். ஓகே ஓகே. இல்லை நம்ம ஃபுல்லுமே நம்ம வந்து அப்போ வாழ்க்கை ஃபுல்லுமே செயலோட இருக்குமான்னு கேட்குறேன். செயல் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குமான்னு கேட்குறேன். செயல் இல்லாத எப்படி இருந்தாலுமே ஒரு செயல் இருந்துட்டு தானே இருக்கும். நீங்கள் உட்கார்ந்துருக்கிறது கூட ஒரு செயல் தானே. ஆமாங்கய்யா. அதனால அதுவும் கூட அப்படியே அது அது ஒரு பெரிய செயல் இல்லை, முயற்சி பண்ணி செய்ய வேண்டிய செயலாக இருக்காது. பட் இருந்தாலும் ஒவ்வொன்றும் ஏதாவது ஒரு உட்கார்றது கூட ஒரு செயலாக இருந்துன்னு சொன்னால் அது ஒரு மேட்டர் இல்லை. அதை ஒரு செயல்படுத்தி செய்கிற அளவுக்கு அதில் ஒன்றும் அக்கறை காட்டி செயல் வேண்டிய அளவில் இல்லை. பட் இருந்தாலும் ஈஸி கோயிங்காகவே போயிடும். சரிங்க சரிங்க. இப்போ என்னன்னா ஐயா, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ஒரு விஷயத்தில் நம்ம லாக் ஆகிருக்கோம், அடுத்து ஒரு என்ன செய்ய வேண்டியதுக்குன்னு சொல்லிட்டு அதுலேருந்து நம்ம சுவிட்ச் ஆன் ஆகி போயிடுறோம். அது போகிறதுனால அந்த செயலும் நல்லா இருக்குது, அதில் நம்மளால ஈஸியாகவும் போக முடியுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த புரிதல் வந்ததுக்கப்புறம் நம்ம ஈஸியாக அடுத்தடுத்த செயலை நோக்கி போகிறோம். ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன இடர்பாடு என்ன, எதையோ நம்ம இக்னோர் பண்ணிட்டு போறோமாங்கிற மாதிரி இருக்குது. அது நம்ம போறோமா இல்ல அதுதான் கரெக்டா? இல்ல அதான் கரெக்ட். நீங்க வேற இக்னோர் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க உங்களை நீங்க இக்னோர் பண்ணத்தான் செய்யணும். உங்களை இக்னோர் பண்றதுதான் கரெக்ட். செயல்ல நீங்க போறதுதான் கரெக்ட். ஓகே ஓகேங்க. அதாங்க எனக்கு இடையில சில நேரங்கள்ல நம்ம இத கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம வெளில வந்ததுக்கு அப்புறம் திரும்ப வந்துட்டு எப்படி எந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல போட்டு உங்களோட கான்செப்ட போட்டு பார்த்தாலும் அது கரெக்டா வருதியா? அப்ப அந்த எனக்கு என்ன ஒரு இதுனா எப்படியா இதுதான் கரெக்ட் ஃபைனல், இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைங்கிறத அதை இது ஏத்துக்கிறதுக்கே இப்ப நானே பல விஷயத்துல அதை அப்ளை பண்ணி பார்த்து பார்த்து கடைசியில பார்த்தா நீங்க சொல்றதே கரெக்டாக வந்து நிக்குது. உங்களால எப்படியா இதுதான் கரெக்டா அது ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பல காலமா இங்க எல்லாம பண்ணதுனால நமக்கு ஒரு விளைவா ஏற்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் உங்களுக்குமே அது நல்லா புரிஞ்சிட்டுன்னு சொன்னா அது வாழ்க்கையோட சகஜமா ஆயிரும். அது அது ஒரு உங்க இயற்கையோட இயற்கையா சேர்ந்துக்கிடும். மடிப்பாக்கம்ல இருந்து பேசுறேன் நானு. சரியா. இப்ப வந்து எனக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை, அதனால வந்து நான் அவர்கிட்ட வந்து ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிட்டேன். இருந்தாலும் அந்த பிரச்சனை சால்வ் ஆகல, அவர் இஷ்டப்பட்டுதான் இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு போச்சு, இது வந்து வேலைக்கு ஆகலன்னு சொல்லிட்டு நான் என் வேலையை பாக்கலான்னு பண்ணா மறுபடியும் மனசுல இருந்து வந்து திருப்பி போய் நீ வந்து சண்டை போடு இது கேளு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திருப்பி திருப்பி அந்த தாட்ஸ் வந்துட்டே இருக்கு. நான் வேற வேலையை செய்ய விட மாட்டேங்குது. அது ஏன்னா வந்து போது நம்ம நீங்க சொன்ன மாதிரி செயல்ல கவனம் பண்ணலாம், நம்ம வேற வேலையை பாக்கலாம். அந்த பிரச்சனை என்ன வந்துட்டு பெரிய லெவல்ல பிரச்சனை கிடையாது. அது ஆக்சுவலி சொல்ல போனா அப்படின்னா இல்ல அது நியாயத்தை கேளு இப்படி கேளு அப்படி கேளுன்னு சொல்லிட்டு அது மனசுல இருந்து அது அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. அது எப்படி டீல் பண்றதுன்னு தெரியல. நம்ம கான்செப்டே நமக்கு நல்லா புரியுத வழியா, ஆனா அத என்னால அத வந்து என்ன சொல்றது, அது வந்து எனக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியலங்க ஐயா. அது என்னன்னு எனக்கு புரியல. அது செயல் வந்து வெற்றிகரமா நீங்க முடிக்கணும் தானே.
இப்போ அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை தீர்க்கணும் இல்லையா. அப்ப அது தீராத வரைக்கும் ஒரு வழிகாட்டிக்கிட்டு தான் இருக்கும். இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா பெண்டிங்ல வைக்கணும்னா ஒரு முடிவுக்கு வரணும். நீங்க ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தா தான் உங்க மனசு வந்து ஆலோசனை கொடுக்கறது நிப்பாட்டும். இல்லைன்னா நீங்க முடிவெடுக்காமலே இருந்தீங்கன்னு சொன்னா உங்க மைண்ட் வந்து ஆலோசனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும், சஜஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நான் வந்து முடிவு எடுத்துட்டேன், அது பரவாயில்ல அது போனா போகுது அப்படின்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன். ஆனா மனசளவுல அது அது மனசு ஏத்துக்கல அந்த முடிவை. நான் எடுத்த முடிவை மனசு ஏத்துக்காம ஏற்றுடலன்னா அது அதை நீங்க விட்டுருங்க. அது அது நீ தாராளமா சொல்லிட்டு போனே விட்டுருங்க, அவ்வளவுதான். நம்ம தாட் அண்ட் திங்கிங் நம்ம இதை படிச்சிருப்பீங்களா? ஆ படிச்சிருக்கோம். நீங்க வந்து நீங்க அதை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. அதை நம்ம செயலை செயலை செய்ய விட மாட்டேங்க, பிடிச்சி பிடிச்சி இருக்குது அது. நீ இதை யோசி இதை யோசி இதை பண்ணுன்னு சொல்லிட்டு அதாவது எப்படின்னா நீங்க அது தாட்டா இருக்கட்டும் திங்கிங்கா மாத்தாதுங்க, அவ்வளவுதானே. நடக்க மாட்டேங்குது என்னன்றது புரியல எனக்கு. அது சரி, கொஞ்ச நாள் கஷ்டப்படுங்க, உடம்பு எதுவும் ஆயிடாது ஐயா, அதான் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. உடம்புக்கு எதுவும் ஆயிடுமோன்ற ஒரு பயம் தான். அப்படி அதான் நீங்க தேவையில்லாம அப்படிலாம் நீங்களே வந்து நீங்க எதுனாலுமே உங்களை தாட்டு வரத்தான் செய்யும். வந்த தாட்டு மேலே சவாரி பண்ற வேலையை நிப்பாட்டுங்க. உங்களை அறியாம சவாரி பண்ணாலும் தெரிஞ்ச மனுஷர்களே கீழே இறங்கிருங்க. அது இறங்கிறேன், ஆனா வேற வேலை செய்யும் போது இது வந்து நெஞ்செல்லாம் அழுத்துது. இது பண்ணு அது நீங்க வந்து டெசிஷனுக்கு மட்டும் எடுத்துக்கிடுங்க. இது நமக்கு வேண்டானே ஒரு டெசிஷன் எடுத்துக்கிடுங்க. டெசிஷன் எடுக்கிற மட்டும்தான் உங்க வேலை. இந்த டெசிஷனை எக்ஸிக்யூட் பண்ணணும்லாம் நினைக்க வேண்டாம், வேண்டாம் இப்போ முடிச்சுக்கிடுங்க. அதே மாரி தாட்டு வந்து அந்த தாட்டு அப்படி வர அந்த தாட்டு வரக்கூடாதுன்னு நினைக்க வேண்டாம். வந்தா வந்துட்டு போட்டுனே எடுத்துக்கிடுங்க. எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த தாட்டுமே சீக்கிரம் போயிடும். அதான் உங்களுக்கு நீங்க சொல்ற பாயிண்ட்லாம் நல்லா ஈஸியா இருக்கு, ஆனா ரியாலிட்டியில வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு ஐயா ஃபாலோ பண்றது. அதுதான் எனக்கு புரியல. பேசுங்க, சரிங்க பண்ணி பேசுங்க. வேற மொத்தத்துல என்னன்னு சொன்னா இது உங்களை அறியாமலே அது செட்டில் ஆயிரும். அது முடியலன்னு சொன்னா நீங்க ஃபோன் பண்ணுங்க. சரிங்க, நன்றி. ஓகே, தேங்க்யூ. உங்களை மியூட் பண்றேன். ஐயா சாட்ல கேள்வி கேட்டிருக்காங்க, ஸ்கிரீன்ல போடுறேன். ஐயா எதையோ இழந்தது போல் ஒரு கேள்வி வந்து, கடவுளை பற்றி உங்களோட பார்வை. இது ஒரு கேள்வி. இதுக்கப்புறமா இன்னொரு கேள்வி இருக்கு. இது முடிஞ்ச பிறகு அது அதாவது கடவுளுங்கிறது வந்து நமக்கு எதுக்கு தேவைங்கிறத பாருங்க. என்னுடைய பார்வை எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இப்போ நமக்கு வந்து கடவுள்னிட்டு ஒரு ரோலை கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸை கொடுத்து அவங்கள்ட்ட ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறதுக்காக கடவுளை வச்சுருக்கிறோமா? கடவுளுங்கிறது ஒரு கான்செப்டா? கடவுள்னு சொல்லி சொன்னால் உண்மையான கடவுளுங்கிறது நம்முடைய பிரஜை, பிரஜானம் பிரம்மம்னு சொல்கிற மாதிரி நம்முடைய பிரஜை தான் கடவுளாக இருக்குது. கடவுள் தான் எல்லாமாவும் இருக்குது அப்படி நம்ம ஃபிலசாஃபிக்கலாக எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். கடவுளுக்கு ஒரு ரோலை கொடுத்து நம்முடைய கோரிக்கைகளெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தி தான் கடவுள்ன்ற மாதிரியும் எடுத்துக்கிடலாம். அது உங்களுடைய திருப்தியை பொறுத்தளவில். அதனால் நீங்கள் இப்போ இது என்னுடைய கான்செப்ட் பார்க்க போனான்னு சொன்னால் எனக்கு வந்து அந்த பிரம்மங்கிற ஆஸ்பெக்டில் எல்லாமே கடவுளுடைய அம்சம்தாங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டது தான் எனக்கு சரியாப்படுது. அதுதான் உங்களுக்கும் சரியாப்படணும்னு கட்டாயம் இல்லை. நீங்கள் ஏதாவது உருவ கடவுளை கூட எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து சில தேவைகள் இருக்கும், சில கோரிக்கைகள் இருக்கும், உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் தேவைப்படலாம். அது எடுத்துக்கிட்டனாலும் தப்பு இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். யா ஐயா எதையோ இழந்தது போல் எப்பொழுதுமே ஒரு உணர்வு இருந்து கொண்டு உள்ளது. ஒரு வெறுமையும் மனதில் ஒரு பெரிய பாரமும் உள்ளது. இது தன்னிறைவு வாழ்க்கை வாழாமல் இருப்பதாலா அல்லது வேறு காரணங்கள் இருக்குமா என்று தெரியவில்லை. இந்த வாழ்க்கையும் உலகமும் ஒரு சூன்யமாக இருக்கிறது என்ற எண்ணம் உள்ளது. என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்படின்னு பேசியிருக்காங்க.
இல்லை இப்போ இது வந்து இங்கே செய்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அதை சம்மந்தமாக சிந்திச்சு நம்ம முடிவெடுக்கலாம். இப்போ இது ஏதோ ஒரு வகையான உங்களுக்கு ஒரு அனுபவம், அந்த அனுபவத்தை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத அனுபவமாக இருக்கிறதுனால தான் நீங்கள் அது ஒரு கேள்வியாக வருது. அதனால் அது இயற்கைன்னுட்டு எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு எந்த அனுபவமாக இருந்தாலும் அது இயற்கைன்னுட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது அன்கொஸ்டனபிள் ஆயிரும். அது நீங்கள் ஏதோ செயற்கையாக எடுத்துக்கிட்டதுனால தான் இதை அப்புறப்படுத்தணும், இதை டீல் பண்ணணும், இதை நிர்வாகம் பண்ணணுங்கிற மாதிரி வந்துடுது. அது நிர்வாகம் பண்ணவே தேவையில்ல, இருந்தால் இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி மனப்பூர்வமான அனுமதி கொடுத்துருங்க. அது இருந்தால் இருந்துட்டு போட்டு நீ அனுமதி கொடுத்துட்டீங்கனாலும் அது இருக்க போகிறதில்லை. எல்லாமே அனுபவங்கள்ங்கிறதெல்லாம் தோன்றி மறையக்கூடியது தான். அதனால் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ஃபிலாசபி வச்சுட்டு அதோட சண்டை போட ஆரம்பிச்சிடுறீங்க. அதனால் அது அப்படி இருந்தால் கூட இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. உங்கள் கவனம் செயலில் தான் இருக்கணும், செயலை நோக்கி திரும்ப. வில்லியம் அப்படிங்கிறவங்க பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்ணிருக்கேன். வாங்க வில்லியம், பேசுங்க. நீங்க ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். கடைசி கேள்வியா வச்சுக்கிடுவோமா? சரியா, கடைசி கேள்வியா வச்சுக்கோம். ஐயா வில்லியம் எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? ஐயா வணக்கம். ஐயா நான் நங்கநல்லூர் வந்து கால் பண்றேன், மெட்ராஸ்ல நங்கநல்லூர். சரி சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம். ஐயா நல்லா இருக்கீங்களா? ஐயா வணக்கம். ஐயா நல்லா இருக்கும். ஐயா எனக்கு என்ன சந்தேகம், நீங்க பேசிருக்கீங்க நிறைய விஷயம் நான் கேட்டிருக்கேன், உங்களை நேர்ல சந்திச்சேன் ஐயா, ஜீவமணி சார் சரணன் சார் பேச்சு கேட்டிருந்தேன் ஐயா. இப்ப எனக்கு ஒரு சின்ன ஒரு என்னன்னா, இப்போ துன்பம் வரும்போது துன்பமும் வரும் இன்பமும் வருது. துன்பம் வரும்போது மனசு ஏத்துக்க மாட்டேது, இன்பம் வந்தா மட்டும் மனசை ஏத்துக்குது. அது ஏன் ரெண்டுமே ஒண்ணுதானே, ஏன் என் மனசு வந்து இது ஒண்ணு வந்து ஏத்துக்க கூடாது இன்னொன்னு வந்து ஏத்துக்கலாம்னு சொல்லுது. அது எனக்கு ஒரு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இது உங்களுக்கு மட்டுமா, எல்லாருக்கும் அப்படித்தானே? இன்பம்னா ஈஸியா ஏற்றுக்கிடுவோம், நம்ம மனசு அதோட ஒத்து போயிருது. துன்பம் பயம் வருது, துன்பம்னாலே நமக்கு பிடிக்காத ஒண்ணு வந்ததுனாலே அதை அப்புறப்படுத்தணுங்கிற ஒரு இது வந்துருது, வேகம் வந்துருது. இது எல்லாருக்கும் உள்ளதுதான். உங்களோட பேச்சை கேட்கும் போது இது வந்து இயற்கையான விஷயம், பயம் வருது, அதுக்கப்புறம் தைரியம் வருது, துன்பம் வருது, அதுக்கப்புறம் இன்பம் வருது. அது புரியுது, இருந்தாலும் மனதளவுல வந்து அதை ஏத்துக்க கூடாது, அதை ஏத்துக்கணும்னு மட்டும் அந்த அதுதான் இல்ல, அதான் அது அப்படித்தான் இருக்கு, அதனுடைய இயற்கை அதுதான். அனுபவங்கள்ல வந்து நீங்க அனுபவம் நம்ம அகம் புறம்னு பிரிக்கிறோம் இல்லையா, புறத்தமாக என்ன பண்ணணுங்கிறதுல கவனமாக செய்யுங்க, திட்டம் போடுங்க, செயல்படுத்துங்க. அகத்தை பொறுத்த அளவில் நீங்கள் அதை ரெகுலேட் பண்ணணுன்னு நினைக்கணும். அது இயற்கைன்னுட்டு எடுத்துக்கிடுங்க, இறைவனே செயல்படுறான்னுட்டு எடுத்துக்கிடுங்க. அது இயற்கைன்னுட்டு எடுத்துக்கிட்டு அங்கே நீங்கள் போராட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு போராடுறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் நீங்கள் போராட்டத்தை எந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லதாக. இப்போ நான் உங்களோட பேச்சுகளில் உங்களோட உரையில் நான் யூடியூப்ல கேட்க ஆரம்பிச்சுன்னா, இப்ப நான் போராடுறது கிடையாதுன்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு சிறிதளவு ஏதாச்சும் கொஞ்சம் புரிதல் இருக்கு. ஓகே இது வந்து இயற்கையான ஒரு விஷயம், எல்லாமே வந்து மாறிட்டே இருக்கும். இப்ப என்ன இதோட புரிதல் எதுல வர, இப்ப சந்தோஷம் வந்து ரொம்ப சந்தோஷம் வருது அப்படின்னு போது ரொம்ப பெருசாலாம் இப்ப சிரிப்பெல்லாம் சிரிச்சுலாம் ரொம்ப எல்லாம் சிரிக்கிறதும் கிடையாது, ரொம்ப சந்தோஷம் வரும்போது ஆஹா ரொம்ப ரோஸ். ஏன்னா அடுத்தது திருப்பி நம்மளுக்கு துன்பம் வரும், துன்பத்துக்கு அப்புறம் திருப்பி இன்பம் வரும்ன்ற ஒரு சிறு புரிதல் வருது ஐயா உங்களோட உரையை நான் கேட்கும் போது. இதுதான் இப்படிதான் மாறி மாறி வரும்ன்றது ஒரு புரிதல் வருது ஐயா. ஒரு சில பயிற்சிகள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி, அனைவருக்கும் வணக்கம். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன்.